ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தென்காசி வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நாம் இன்றைக்கு 10th சயின்ஸில் உள்ள 19வது லெசன், அதாவது உயிரின் தோற்றமும் பரிணாமமும் அப்படிங்கிற லெசன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அண்டத்துடைய பெருவெடிப்பு கோட்பாடு, லாமார்க், டார்வினுடைய பரிணாம தொடர்பான கோட்பாடுகள், புதைப்படிவங்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பூமியின் தோற்றத்தை பற்றி பார்க்கலாம். உயிரினங்களின் தோற்றம் பூமியின் தோற்றத்தோடு தொடர்புடையதான். பெருவெடிப்பு கோட்பாடு அண்டத்தின் தோற்றத்தை விளக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது பெருவெடிப்பு கோட்பாடு மூலமாக நமக்கு விளக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோட்பாடு அண்டம் ஒரு பெருவெடிப்பினால் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதாக முன்மொழிகிறது. ஸோ அதாவது இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, வாயு மேகங்கள் தங்களின் ஈர்ப்பு விசையின் காரணமாக மோதிக்கொள்ள தொடங்கி அணுக்களும் துகள்களும் இந்த பூமியில் உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்டமானது விண்மீன்கள், வாயு மேகங்கள் மற்றும் தூசுக்களினால் ஆன விண்மீன் மண்டலங்களை உள்ளடக்கியது. ஸோ சூரிய மண்டலம் உருவாகி இது, அதாவது இப்படி இப்படிலாம் உருவாச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் சூரிய மண்டலம் அப்படிங்கிறது உருவாகி இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அணுக்கள், தூசி துகள்கள் மற்றும் வாயு அடுக்குகள் திரளாக இணைந்து கோள்களை வந்து உருவாக்குனுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பால்வெளி விண்மீன் திரளில் சூரிய மண்டலத்தை உருவாக்குனுச்சா. ஏறக்குறைய 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமி உருவாகி இருக்கலாம் என கருதப்படுகின்றது. பூமி தோன்றிய 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்பு தான் உயிரினங்கள் வந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூமி வந்து தோன்றது 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால், பூமியில் உயிரினங்கள் தோன்றது பூமி தோன்றினதுக்கு அப்புறம் 500 பில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உயிரினங்களின் தோற்றம் பற்றிய கோட்பாடுகள். ஸோ நிறையா கோட்பாடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிறப்பு தோற்ற கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் பூமியில் உள்ள உயிரினங்கள் யாவும் ஒரு தெய்வீக படைப்பு, மேலும் கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வின் காரணமாகவும் உயிரினங்கள் தோன்றியிருக்கலாம். உயிரினங்கள் தோன்றியதிலிருந்து இதுவரை அவற்றில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு தோற்ற கோட்பாடு அப்படின்னா, உயிரினங்கள் வந்து ஒரு தெய்வீக படைப்பு, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வின் காரணமாக தான் உயிரினங்கள் தோன்றியிருக்கும், உயிரினங்கள் தோன்றினதிலிருந்து எந்தவித மாற்றமும் ஏற்படலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சுயப்படைப்பு கோட்பாடு. இது வந்து உயிரிழி பிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சுயப்படைப்பு கோட்பாடு அப்படின்னா, உயிரற்ற பொருட்களிலிருந்து தன்னிச்சையாக உயிர்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது உயிரற்ற பொருட்களிலிருந்து தன்னிச்சையாக உயிர் தோன்றினதுன்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, மீன்கள் வந்து சேற்றிலிருந்து தோன்றுனுச்சான், தவளைகள் ஈரமான மண்ணிலிருந்தும், பூச்சிகள் அழுகும் பொருட்களிலிருந்தும் தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உயிர் பிறப்பு கோட்பாடு. இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லூயிஸ் பாஸ்டர் வந்து சொல்லியிருப்பார். இதில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவருடைய யூகப்படி முன்பிருந்த உயிரியில் இருந்து தான் உயிர் தோன்றினதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது முன்பில் ஏற்கனவே இருந்த உயிரில் இருந்து தான் அடுத்த உயிரினங்கள் வந்து தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிருமி நீக்கம் செய்யப்பட்ட, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, கிருமி நீக்கம் செய்யப்பட்ட காற்று புகாத குடுவையில் இருந்த ஈஸ்ட்டுகளில் இருந்து உயிர் வந்து உருவாகலை, அதை இது காற்று உட்புகக்கூடிய மற்றொரு குடுவை இறந்த ஈஸ்ட்டுகளில் இருந்து புதிய உயிரினங்கள் வந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ரெண்டு காற்று புகக்கூடிய, காற்று இருக்கக்கூடிய ஒரு குடுவையும் காற்று இல்லாத ஒரு குடுவையும் இருக்குது. ஸோ ரெண்டுலேயுமே இறந்த ஈஸ்ட்டுகள் இருக்குது. காற்று புகாத குடுவையில் இருக்கக்கூடிய ஈஸ்ட்லேருந்து எந்த உயிரினமும் வரலை, ஆனால் காற்று புகக்கூடிய ஈஸ்ட்லேருந்து உயிரினங்கள் வந்து தோன்றுனுச்சு அப்படிங்கிறத எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேற்று கிரக அல்லது காஸ்மிக் தோற்றம். புவிக்கு அப்பால் விண்வெளியிலிருந்து உயிர் தோன்றியதாக இன்றும் சில அறிவியலாளர்கள் கருதுகின்றனர். ஸோ இதன்படி உயிரின் அழகான ஸ்போர்கள், அதாவது ஸ்பான்ஸ்பெர்மியான்னு சொல்லியிருப்பாங்க, புவி உள்ளிட்ட பல்வேறு கோள்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுச்சான். ஸோ இதை சில வானியல் அறிஞர்கள் இன்றும் இக்கருத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உயிர்களின் வேதி பரிணாமம். இதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒபாரின் மற்றும் ஹால்டேன் வந்து வெளியிட்டிருப்பாங்க. பூமியில் நிலவும் சூழலுக்கு ஏற்ப தொடர்ச்சியான வேதிவினைகள் மூலமாக உயிர் தோன்றினது அப்படின்னு கருத்தை வந்து முன் வச்சுருப்பாங்க. அதாவது வேதிவினைகள் மூலமாக தான் உயிர் தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதலில் தோன்றிய உயிர் ஏற்கனவே இருந்த உயிரற்ற கனிம மூலக்கூறுகளிலிருந்து உருவாகி இருக்கலாம். உயிரற்ற கனிம மூலக்கூறு இருக்கும் இல்லையா, ஸோ அதிலிருந்து தான் உயிர் வந்துச்சு. இந்த கனிம மூலக்கூறுகள் கரிம மூலக்கூறுகளாக உருவாக வழிவகுத்திருக்கும். இந்த கரிம மூலக்கூறுகள் எப்படி மாறியிருக்கும் அப்படின்னா, கூழ்ம தொகுதிகளாக மாறியிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு உயிரற்ற கனிம மூலக்கூறுகள், அந்த கனிம மூலக்கூறுகள் கரிம மூலக்கூறுகளாக மாறியிருக்கும். இந்த கரிம மூலக்கூறுகள் கூழ்ம தொகுதிகளாக மாற்றமடைந்து உயிர்களை வந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து நவீன கருத்துக்களால், அதாவது உயிரினம் தோன்றினதுக்கான வேதி பரிணாமத்தின் நவீன கருத்துக்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பரிணாமத்தின் சான்றுகள்னு பார்த்தோம் அப்படின்னா, அழிந்துவிட்ட உயிரினங்களுக்கு இடையேயான ஒற்றுமைகளை தொடர்பு படுத்துவதன் மூலம் பரிணாமத்தை பற்றி நன்றாக புரிந்து கொள்ளலாம். உயிரியலின் பல்வேறு துறைகளிலிருந்து கிடைத்த சான்றுகளும் உயிரினங்களுக்கு இடையேயான தொடர்புகளை ஆதரிப்பதாக உள்ளன.
அனைத்து உயிரினங்களும் பொது முன்னோர்களில் இருந்து தோன்றின என்ற கருத்து இச்சான்று ஆதரிக்கின்ற, அதாவது நம்ம முன்னோர்களில் இருந்து நம்ம தோன்றியிருக்கோம் அப்படிங்கிற கருத்தை இதெல்லாமே ஆதரிக்கிறான். தொல்லுயிரியல் சான்றுகள் தற்கால பறவைகளின் தோற்றத்திற்கு ஆதாரமாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூறியல் சான்றுகள். உயிரினங்களின் புறத்தோற்றவியல் மற்றும் உடற்கூறியல் ஆகியவற்றின் ஒப்பீட்டு ஆய்வுகள் அவை சில பொதுவான பண்புகளை பெற்றிருக்கின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன. ஃபர்ஸ்ட் டாபிக், அமைப்பு ஒத்த உறுப்புகள். ஸோ இதை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரே மாதிரியான கருவளர்ச்சி முறையை கொண்ட பொதுவான முன்னோர்களிடமிருந்து மரபு வழியாக உருவான உறுப்புகள். ஸோ மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது. கருவளர்ச்சி வந்து ஒரே மாதிரியாக இருக்கும், பொதுவான முன்னோர்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க மூலமாக மரபு வழியாக உருவான உறுப்புகளை தான் வந்து அமைப்பு ஒத்த உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாலூட்டிகளின் முன்னங்கால்கள் அமைப்பு ஒத்த உறுப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் தான் அடைஞ்சிருக்குமே தவிர எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லிப்பாங்க அப்படின்னா, மனிதனின் கை. நெக்ஸ்ட்டு பூனையின் முன்னங்கால், திமிங்கலத்தின் துடுப்பு மற்றும் வௌவாலின் இறக்கை ஆகியவை பார்க்க வெவ்வேறாகவும் வெவ்வேறு பணிகளை செய்வதற்கேற்பாகவும் தகவமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவற்றின் வளர்ச்சி முறையும் எலும்புகளின் அடிப்படை அமைப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பிக்சரில் காட்டியிருக்காங்க பாருங்களேன், அதோடைய அமைப்புகள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு செயலொத்த உறுப்புகள். செயலொத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளை செய்கின்றன. ஆனால் இவை வந்து வெவ்வேறு விதமான தோற்றம் மற்றும் கருவளர்ச்சி முறையிலிருந்து வந்திருக்கும். அதாவது ஒத்த உறுப்புகள் பார்க்க ஒரே மாதிரியாகவும் ஒரே மாதிரியான பணிகளை தான் செய்யும், ஆனால் இதோடைய கருவளர்ச்சி முறையும் எப்படி தோன்றுனுச்சு அப்படிங்கிறது வெவ்வேறு முறையில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வௌவாலின் இறக்கை, பறவையின் இறக்கை, பூச்சியின் இறக்கை, இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எச்ச உறுப்புகள். விலங்குகளின் உடலில் உள்ள உரு வளர்ச்சி குன்றிய மற்றும் இயங்காத நிலையில் உள்ள உறுப்புகள் எச்ச உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன. தொடர்புடைய ஒரு சில விலங்குகளில் இதே உறுப்புகள் நன்றாக வளர்ச்சியடைந்தும் இயங்கும் நிலையிலும் காணப்படுகின்றன. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு இப்போ ஏதோ ஒரு உயிரினத்தை எடுத்துக்கிறோம், அந்த உயிரினத்தில் இயங்காத உறுப்புகள் இல்லைன்னா வளர்ச்சி அடையாத உறுப்புகள் இருக்கும் இல்லையா, ஸோ அதை தான் வந்து எச்ச உறுப்புகள்னு சொல்லுவோம். ஸோ இதே இது இன்னொரு உயிரினத்தில் அந்த உறுப்பு செயல்படக்கூடிய உறுப்பாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குடல்வால், கண்ணிமை படலம், வால் முள்ளெலும்பு, தண்டுவட எலும்பின் வால் பகுதி, இதெல்லாமே மனிதர்களில் காணப்படக்கூடிய எச்ச உறுப்புகள். நெக்ஸ்ட்டு முன்னோர் பண்பு மீட்சி. சில உயிர்களில் அவற்றின் மூதாதையர்களின் பண்புகள் மீண்டும் தோன்றுவது முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மூதாதையர்களில் இருக்கக்கூடிய பண்பு மறுபடியும் தோன்றுனுச்சு அப்படின்னா அதுதான் முன்னோர் பண்பு மீட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறந்த குழந்தைகளில் காணப்படும் வளர்ச்சியற்ற வால், மனித உடல் முழுவதும் அடர்த்தியான ரோமம் போன்றவை முன்னோர் பண்பு மீட்சிக்கான சில எடுத்துக்காட்டுகள். நெக்ஸ்ட்டு கருவியல் சான்றுகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கருவியல் சான்றுகள் அப்படின்னா வெவ்வேறு விலங்குகளில் ஒப்பீட்டு கருவியல் ஆய்வுகள் பரிணாமம் பற்றிய கருத்துக்களுக்கு ஆதரவாக உள்ளன. மீன் முதல் பாலூட்டிகள் வரை அனைத்து வகையான கருக்களின் ஆரம்ப வளர்ச்சி நிலை ஒரே மாதிரியாக உள்ளது. அவற்றின் சிறப்பு உயிர்வழி தோற்ற விதி அல்லது வழிமுறை தொகுப்பு கொள்கையை எர்னஸ்ட் ஹெக்கல் என்பவர் வெளியிட்டிருப்பார். இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, தனி உயிரியின் வளர்ச்சி நிலைகள் அவ்வுயிரி சார்ந்துள்ள தொகுதியினுடைய பரிணாம வளர்ச்சி நிலைகளை ஒத்தது. அதாவது ஒரு உயிரி அதனுடைய தொகுதி இருக்கும் இல்லையா, அந்த தொகுதியில் உடைய பரிணாம வளர்ச்சி நிலையை ஒத்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு தொல்லுயிரியல் சான்றுகள். புதைப்படிவங்கள் பற்றிய அறிவியல் பிரிவு தொல்லுயிரியல் எனப்படுகின்றது. ஸோ இதோடைய தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா, லியோனார்டோ டாவின்சி. அவர் தான் வந்து தொல்லுயிரியலின் தந்தை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பரிணாம வளர்ச்சி என்பது எளிய உயிரினங்களில் இருந்து சிக்கலான அமைப்பு கொண்ட உயிரினங்கள் படிப்படியாக தோன்றுவது என்பதை புதைப்படிவ ஆவணங்கள் வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எளிய அமைப்பு கொண்ட உயிரினங்களிலிருந்து சிக்கலான அமைப்பு கொண்ட உயிரினங்கள் படிப்படியாக தோன்றுவது அப்படிங்கிறத புதைப்படிவ ஆவணங்கள் வந்து நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பறவை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது என்ன பறவை அப்படின்னா, பழங்கால புதைப்படிவ பறவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆர்கியாப்டெரிக்ஸ் என்பது பழங்கால புதைப்படிவ பறவை. இது ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்த முற்கால பறவை போன்ற உயிரினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஊர்வன. பறவைகளுக்கு இடையேயான இணைப்பு உயிரியாகவும் இது வந்து கருதப்படுது. இவை பறவைகளைப் போல இறக்கைகளுடன் கூடிய இறக்கைகளை பெற்றிருந்தன. ஊர்வன போல நீண்ட வால், நகங்களை உடைய விரல்கள் மற்றும் கூம்பு வடிவ பற்களையும் பெற்றிருந்தது. நெக்ஸ்ட் பரிணாம கோட்பாடுகள்.
புவியின் பரிணாம வளர்ச்சியோடு சேர்ந்து உயிரினங்கள் தோன்றின என்ற கருத்து 18ஆம் நூற்றாண்டில் இறுதியில் வலுப்பெற தொடங்கியது. பரிணாமம் என்பது காலமாற்றத்திற்கு ஏற்ப உயிரினங்களின் படிப்படியாக தோன்றிய மாற்றங்கள் ஆகும். இயற்கை தேர்வுக்கு துலங்கலாக உயிரினங்களின் குறிப்பிட்ட பண்புகளில் பல தலைமுறைகளாக மாற்றங்கள் ஏற்பட்டன. இந்த மாற்றங்கள் காரணமாக புதிய சிற்றினங்கள் உருவாகின. இதுவே பரிணாமம் என அழைக்கப்படுகின்றது. இத்தகைய இயற்கை மாற்ற நிகழ்வுகளை லாமார்க் மற்றும் டார்வின் ஆகியோரின் பரிணாம கோட்பாடுகள் விளக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பரிணாமத்தை பற்றி இந்த இயற்கை மாற்ற நிகழ்வுகளை லாமார்க் மற்றும் டார்வின் ஆகியோரின் பரிணாம கோட்பாடுகள் வந்து விளக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லாமார்க்கியம். ஜீன் பாப்படிஸ் லாமார்க் என்பவர் ஒரு பிரெஞ்சு இயற்கை அறிவியலாளர். அவரின் பரிணாம கொள்கைகளுக்காக பெரிதும் அறியப்பட்டவர். லாமார்க்கின் பரிணாம கோட்பாடுகள் 1809ஆம் ஆண்டு பிலாசபிக் ஸ்வாலஜிக் என்ற நூலில் வெளியிடப்பட்டது. மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு அல்லது பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அல்லது லாமார்க்கியம் என பிரபலமாக அறியப்படுகின்றது. ஸோ இவருடைய கோட்பாடை வந்து 3 விதமாக சொல்கிறாங்க. என்னென்ன விதம் அப்படின்னா, மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு, பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அல்லது லாமார்க்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்னென்ன கோட்பாடு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உள்ளார்ந்த முக்கிய வல்லமை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உயிரினங்கள் அல்லது அவற்றின் பகுதிகள் தொடர்ச்சியாக அளவில் பெரிதாக வளர்கின்றன. ஸோ உயிரினங்களின் உள்ளுரை திறன் காரணமாக தான் உயிரினங்களுடைய அளவு அதிகரிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உயிரினங்களில் இருக்கக்கூடிய உள்ளுரை திறன் காரணமாக தான் உயிரினங்களுடைய அளவு அதிகரிக்கு. நெக்ஸ்ட்டு, சூழ்நிலையும் புதிய தேவைகளும். சூழ்நிலையில் ஏற்படும் மாற்றம் உயிரினங்களின் தேவைகளிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப உயிரினங்கள் சில தகவமைப்பு பண்புகளை உருவாக்கி கொள்கின்றன. இத்தகைய தகவமைப்புகள் உயிரினங்களில் புதிய உறுப்புகள் உருவாவதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மாறும் சூழ்நிலைக்கு ஏற்ப உயிரினங்கள் வந்து தன்னைத்தானே தகவமைத்து கொள்ளக்கூடிய பண்பை வந்து கொண்டிருக்குமா. ஸோ இப்படி தகவமைக்கும் போது அந்த உயிரினத்திற்கு புதிய உறுப்புகள் வந்து உருவாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு. உறுப்புகளின் பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு அப்படிங்கிறது, உறுப்பை தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது அவ்வுறுப்பு நமக்கு நன்கு வளர்ச்சி அடையும். இதே இது ஒரு உறுப்பை நம்ம பயன்படுத்தாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா நீண்ட காலமாக பயன்படுத்தாத போது அதோடைய வளர்ச்சி வந்து குன்றல் ஆயிரும். அதாவது வளர்ச்சி இருக்காது, சப்போஸ் குன்றல் அடைகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒட்டகச்சிவிங்கியையும் கிவி பறவையும் சொல்லியிருப்பாங்க. ஒட்டகச்சிவிங்கியின் முன்னோர்கள் குட்டையான கழுத்தையும் குட்டையான முன்னங்கால்களையும் பெற்றிருந்தன. புற்களில் பற்றாக்குறை காரணமாக அவை மரங்களில் உள்ள இலைகளை உண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தொடர்ச்சியாக கழுத்தையும் முன்னங்கால்களையும் நீட்டியதால் அவை வளர்ச்சியடைந்து நீளமான கழுத்து மற்றும் நீண்ட முன்னங்கால்கள் உருவாகின. இது தொடர்ச்சியான உறுப்பின் பயன்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று, கிவி பறவையின் சிறப்பிழந்த இறக்கைகள் உறுப்பை பயன்படுத்தாமைக்கான எடுத்துக்காட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு, மரபு வழியாக பெறப்பட்ட பண்புகளின் கோட்பாடு. சூழ்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் போது விலங்குகள் அந்த மாற்றங்களுக்கு எதிர்வினை புரிகின்றன. அதாவது சூழ்நிலை ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது, ஸோ விலங்குகள் வந்து அந்த மாற்றத்திற்கு எதிர்வினை புரியும். சரிங்களா? ஸோ இந்த எதிர்வினை புதிய தகவமைப்பு பண்புகளை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த எதிர்வினை புரியறதுனால புதிய தகவமைப்பு பண்புகளை உருவாக்குது. சூழ்நிலை மாற்றங்களுக்கு ஏற்ப தங்களது வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகளை தான் பெறப்பட்ட பண்புகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சூழ்நிலை மாற்றங்களுக்கு ஏற்ப தங்கள் வாழ்நாளில் விலங்குகள் பெறுகின்ற பண்புகள் பெறப்பட்ட பண்புகள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ லாமார்க் அவர்களின் கருத்துப்படி பெறப்பட்ட பண்புகள் அதன் இளம் சிறு சந்ததிகளுக்கு மரபு வழியாக கடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பெறப்பட்ட பண்புகள் அடுத்த சந்ததிகளுக்கு கடத்தப்படும். டார்வின் அல்லது இயற்கை தேர்வு கோட்பாடு. சார்லஸ் டார்வின் என்பவர் 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு சிறந்த இயற்கை அறிவியலாளர் மற்றும் தத்துவஞானி. இவர் 1809ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் பிறந்தார். அவர் கல்லூரியில் படிக்கும்போது பேராசிரியர் ஜேஎஸ் ஹென்ஸ்லோ என்பவரின் நட்பின் காரணமாக இயற்கையின்பால் ஈர்க்கப்பட்டார். அந்த நேரத்தில் பிரிட்டன் கடற்படை என்ன செய்வாங்க அப்படின்னா, ஹச்எம்எஸ் பீகல் அப்படிங்கிற கப்பலில் 5 வருடம் பயணம் செஞ்சு தென் அமெரிக்காவை சுற்றி ஆய்வு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டது. ஸோ அதற்காக ஒரு இளம் இயற்கை அறிவியலாளர் நியமிக்கும்படி ஹென்ஸ்லோட்ட வந்து சொல்லியிருப்பார். உடனே ஹென்ஸ்லோ என்ன பண்ணார் அப்படின்னா, சார்லஸ் டார்வினை பரிந்துரை பண்ணி அந்த வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படும். கேலபாக்கஸ் தீவு மற்றும் பசிபிக் தீவு உள்ளிட்ட பல தீவுகளையும் உலகின் பல பகுதிகளையும் 5 வருட பயணத்தின் போது பார்வையிட்டார். டார்வின் தன் பார்வையிட்ட பகுதிகளின் நிலம், தாவரம் மற்றும் விலங்குகளின் தன்மையை பற்றி விரிவாக கண்டறிந்து பதிவுகளை வந்து மேற்கொண்டிருப்பார். ஸோ 20 ஆண்டுகள் அப்பணியை தொடர்ந்து இயற்கை தேர்வு கோட்பாட்டை வந்து வெளியிட்டிருப்பார். சரிங்களா? டார்வின் தன்னுடைய பதிவுகளையும் முடிவுகளையும்
சிற்றினத்தின் தோற்றம் அப்படிங்கிற பெயரில் 1859 ஆண்டு வெளியிட்டிருப்பார். டாவினுடைய இந்த புத்தகம் பரிணாமம் பற்றிய தகவல்களை உறுதிப்படுத்தியது, இந்த பரிணாம மாற்றங்களுக்கான இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டாவினுடைய கொள்கைகள்னு பார்த்தோம்னா அதிக இனப்பெருக்கத்திறன், உயிரினங்கள் அதிக அளவு உயிரிகளை இனப்பெருக்கம் செய்து தங்களுடைய சந்ததியை உருவாக்கும் திறன் பெற்றவை, பெருக்கல் விகித முறையில் இனப்பெருக்கம் செய்யும் ஆற்றல் உடையவை தான். அதாவது உயிரினங்கள் வந்து பெருக்கல் முறையில் இனப்பெருக்கம் செய்யும், ஸோ இனப்பெருக்கத்திறன் அதிகரித்து அதிக உற்பத்திக்கு வழிவகுக்கும்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது கோட்பாடு, வாழ்க்கைக்கான போராட்டம். அதிக உற்பத்தி காரணமாக பெருக்க விகித முறையில் இனத்தொகை வந்து அதிகரிக்கின்றது. உயிரினங்கள் வாழ தேவையான இடமும் உணவும் அதே அளவு தான் இருக்குது. அதாவது மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கு, ஆனால் உணவும் தேவையான இடமும் மாறாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ இது உயிரினங்களுக்கான உணவு மற்றும் இடத்திற்கான தீவிர போட்டியை வந்து உருவாக்கும், போராட்டத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து மூன்று வகையாக சொல்லியிருப்பார். எப்படி அப்படின்னா, ஒரே சிற்றின உயிரினங்களுக்கு இடையேயான போராட்டம், ரெண்டாவது இரு வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம், நெக்ஸ்ட்டு சூழ்நிலை போராட்டம். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே சிற்றின உயிரினங்களுக்கு இடையேயான போராட்டம், ஒரே சிற்றினத்தை சேர்ந்த உயிரினங்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இடையேயான போராட்டம். இது ஒன்றாக ஒரே இடத்தில் வாழக்கூடிய வெவ்வேறு சிற்றினங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு இடையேயான போராட்டம் தான் இரு வேறுபட்ட சிற்றினங்களுக்கு இடையேயான போராட்டம். ஸோ இதே சூழ்நிலை போராட்டம் எடுத்துக்கிட்டோன்னா, அதிக வெப்பம் அல்லது குளிர், வறட்சி மற்றும் வெள்ளம் போன்ற இயற்கை சூழலும் உயிரினங்களின் வாழ்வியலை பாதிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேறுபாடுகள். வேறுபாடுகளுடன் காணப்படுவது அனைத்து தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் சிறப்பு பண்பாகும். பரிணாமத்திற்கு சிறிய வேறுபாடுகள் முக்கியமானவையாக உள்ளன. டார்வின் கூற்றுப்படி சாதகமான வேறுபாடுகள் உயிரினங்களுக்கு உபயோகமாகவும், சாதகமற்ற வேறுபாடுகள் உயிரினங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அல்லது பயனற்றவையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது டார்வின் கூற்றுப்படி என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, சாதகமான வேறுபாடுகள் வந்து உயிரினங்களுக்கு உபயோகமாகவும், சாதகமற்ற வேறுபாடுகள் தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் அல்லது பயனற்றதாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு, தக்கன உயிர் பிழைத்தல் அல்லது இயற்கை தேர்வு கோட்பாடு. ரொம்ப ஃபேமஸான இது, டிஎன்பிஎஸ்சில் அடிக்கடி கேட்கக்கூடியது இயற்கை தேர்வு கோட்பாட்டை யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது சார்லஸ் டார்வின். ஸோ இல்லைன்னா சார்லஸ் டார்வின் சொன்ன ஃபேமஸான கோட்பாடு அப்படிங்கிறது இயற்கை தேர்வு கோட்பாடு. வாழ்க்கைக்கான போராட்டத்தின் போது கடினமான சூழலை எதிர்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உயிர் பிழைத்து சூழலுக்கு ஏற்ப தகவமைத்து கொள்ளும். கடினமான சூழலை எதிர்கொள்ள முடியாத உயிரினங்கள் உயிர் பிழைக்க தகுதியின்றி மறைந்துவிடும். சாதகமான வேறுபாடுகளை உடைய உயிரினங்களை தேர்வு செய்யும் இச்செயல்முறை இயற்கை தேர்வு என அழைக்கப்படுகின்றது. அதாவது வாழ்க்கைக்கான போராட்டத்தில் கடினமான சூழலை வந்து எதிர்கொள்ளக்கூடிய உயிரினங்கள் உயிர் பிழைத்து சூழலுக்கு ஏற்ப தன்னை வந்து மாற்றிக்கிடுமா, அதே இது கடினமான சூழலை எதிர்கொள்ள முடியாத உயிரினங்கள் இருக்கும் இல்லையா, அந்த உயிரினங்கள் வந்து பிழைக்க தகுதியின்றி மறைந்து விடுமா. சாதகமான வேறுபாடுகளை உடைய உயிரினங்களை தேர்வு செய்யும் இச்செயல்முறை இயற்கை தேர்வு கோட்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, சிற்றினங்களின் தோற்றம். பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் வந்து உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பல தலைமுறைகளாக சாதகமான வேறுபாடுகள் தான் ஏற்படுது, ஸோ அதனால தான் புதிய சிற்றினம் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சிற்றினங்களின் தோற்றம் அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதியுள்ள பார்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்கள் தென்காசி வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.